என்ன மாப்பிள சொல்ற, நான் கொடுத்த நகை கவரிங்க? இருக்காது மாப்பிள, இருக்காது. சத்தியமா சொல்றேன், நான் கொடுத்த நகை சுத்த தங்கம் தான். அப்ப நான் போய் சொல்றேனா இல்ல நகை கடைக்காரன் போய் சொல்றானா? நான் அப்படி சொல்லல மாப்பிள, உங்க வீட்டுல யாராவது மாத்தி வச்சிருப்பாங்களேன்னு. நிறுத்தியா இந்த மாதிரி கேவலமான புத்தி எல்லாம் என் குடும்பத்துல யாருக்குமே வராது. பண்றதையும் பண்ணிட்டு பழிய தூக்கி என் குடும்பத்து மேலேயே போடுறியா? மனுஷன்னா சொல்ல சுத்தமா இருக்கணும்யா, இப்படியா? நான் நடந்ததெல்லாம் சொன்னபடி நடந்துகிட்டேன். எங்க நடந்த காதுல பூசுத்த பாக்குறியா? என்ன இழுச்ச வயன்னு நினைச்சியா? இப்படி எல்லாம் பேசாதீங்க மாப்பிள, உங்களை ஏமாத்ததுனால எனக்கு என்ன வரப்போகுது? அது என் தங்கச்சிக்கு பாதிப்புன்னு எனக்கு தெரியாதா? ஆண்டவனுக்கு உண்மையா சொல்றேன், நான் கொடுத்தது உண்மையான நகை தான். திரும்ப திரும்ப நீ அதையே சொன்ன, எனக்கு கெட்ட கோபம் வரும். உங்ககிட்ட என்ன எனக்கு கச கசன்னு பேசிக்கிட்டு இன்னும் ஒரு வாரம் பத்து நாள்ல 20 பவுன் நகை ஒரிஜினல் எனக்கு வரல, உன் தங்கச்சிய உன் வீட்டுக்கே வாழ வெட்டி அனுப்பிடுவேன். எது வசதின்னு நீயே முடிவு பண்ணிக்க. மாப்பிள மாப்பிள கேளுங்க, யாருங்க வந்துட்டு போறது? அது ஒண்ணு இல்ல, மாப்பிள தான் அப்படியே எட்டி பார்த்துட்டு போலான்னு வந்தாரு. என்னங்க நீங்க இருக்க சொல்லிருக்கலாம்ல, ஒரு கப் காஃபியாவது கொடுத்துருக்கலாம். சொன்னேன் ஏதோ முக்கியமான வேலை இருக்குதுன்னு கிளம்பிட்டாரு. சரி சரி கிளம்புங்க, சினிமாக்கு போலன்னு சொன்னீங்களே, நான் ரெடி. போலாமா? அது இன்னொரு நாளைக்கு போயிக்கலாம் திலகா. இன்னொரு நாளைக்கா? ஏங்க? என்னமோ தேவகி தலைவலிக்கிற மாதிரி இருக்கு. என்னங்க இப்பதானே சொன்னீங்க ரெடி ஆகுடி சினிமாக்கு போலான்னு, அதுக்குள்ள தலைவலிக்குன்னு சொன்னா என்னங்க அர்த்தம்? தலைவலி சொல்லிட்டாடி வரும், ஒரு தடவை சொன்னா புரிஞ்சுக்க மாட்டா. சினிமாவுக்கு போறனா ஒண்ணும் குடும்ப தலைமுழுகி போயிடாது. ஓ உள்ள போய் வேலையை பாரு. ஆமா, என்ன நீங்க எப்பதான் வெளியில கூட்டு போயிருக்கீங்க? ஒரு சினிமா உண்டா இல்ல கோயில் குளம் உண்டா இல்ல ஊர் நல்லது கெட்டதா உண்டா? எப்ப பாரு இந்த வீட்லயே அடைச்சு கிடக்கலாம். எனக்கு தான் வந்து வாட்சிங்களே, உங்களை கட்டிக்கிட்டு நான் என்ன சுகத்தை கண்டிடும்? என்ன கட்டினால உனக்கு என்னடி குறைச்சல்? முதல்ல கட்டின முடிச்சங்கிட்ட ஏத்தாலும் பேசுறது நிறுத்து. இனிமே பேசுற சாமி, வக்கலதான் உங்களை கட்டிக்கிட்டா வாய மூடிக்கிட்டு தானே இருக்கணும். ஒவ்வொருத்தையும் வீதியில புடிச்சலோட மினுக்கிட்டு போறத பார்த்தா என் வாய வேறு பத்திக்கிட்டு எரியுது. எனக்கு தான் வந்து வாட்சிக்கலே. இதுக்கு மேல பேசுனா அடிங்க அடிங்க. ஏன் நிறுத்திட்டீங்க? இது வரைக்கும் இது ஒண்ணுதான் பண்ணாம இருந்தீங்க, இப்ப அதையும் பண்ணிட்டீங்க. சொன்னா மட்டும் கோவம் பொத்துக்கிட்டு வந்துருது. மூணு வேளை சோறு ஆக்கப்படுறதுக்கு மட்டும்தான் பொண்டாட்டி, அவளுக்குன்னு எந்த ஆசை வசமும் இருக்கக்கூடாது, அப்படிதானே? என்ன பார்த்த நர்ஸ் மாதிரியா தெரியுது? அந்த செவடகட்ட அப்படி என்னதான் இருக்கு? கோட்டை போடலன்னு கேட்டா எப்பவுமா கோட்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க. அடிக்கிற வெயில்ல அவன் அன்றாரியா அவுத்து போட்டு கிடக்குறான். நான் கோமணத்தை தானே கழட்டி போட்டேன், கோட்டை தானே கழட்டி போட்டேன். கோமணமா? வள வரன்னு பேசாத, வந்த விஷயத்த சொல்லு. என்னடா பொழப்புமா? இரு பொழப்பு, எனக்கு குழந்தையா பிறக்க மாட்டேங்குது. குழந்தையா பிறக்க மாட்டேங்குதா? உனக்கு எப்படா பிறக்கும்? என் பொண்டாட்டி தான் டாக்டர். அப்படியா? சரி, உன் பொண்டாட்டி அனுப்பிட்டு
நீ கொஞ்ச நேரம் போய் டிக்டாக் பண்ணிட்டு வா, நான் கொஞ்சம் வைத்தியம் பண்றேன். அப்புறம் பாரு, பத்தே மாசம் தான். அவ்வளவு கை ராசிக்காரங்களா நீங்க? கை ராசி எல்லாம் ஒண்ணு இல்ல, அது வேற ராசி. ஐயோ, என் முன்னாடி நான் கூட்டிட்டு வரலையே. அட பாவி. சரி, நீ என்ன வேலை செய்யற? மார்க்கெட்ல காய வரோம். காலையில எப்ப எந்திரிக்கும்? சி, எப்ப எந்திரிப்பா? நான் எந்திரினாலும் என் முன்னாடி தட்டி எழுப்பிடுவான். அப்படியா? சரி, எந்திரிச்சு என்ன பண்ணுவ? அப்படி தூங்குவேன். அப்படி எப்படி உனக்கு குழந்தை பிறக்கும்? சரி, காலையில எந்திரிச்சு எத்தனை மணிக்கு மார்க்கெட்டுக்கு போவ? காலையில ஒரு மணிக்கு எந்திரிப்பேன். மல்லூர் மார்க்கெட்ல போய் காய் வாங்கிட்டு வருவேன். அப்புறம் எப்படிடா குழந்தை பிறக்கும்? அப்புறம் அப்புறம் 6 மணிக்கு கடை திறப்பேன், 11 மணிக்கு கடையில தான் இருப்பேன். அதுக்கப்புறம் வீட்டுல வந்து தூங்கிடுவேன். ஏய், அப்பப்ப பொண்டாட்டியை தொடணும்டா. வாங்க டாக்டர். கல்யாணம் பண்ணும்போது என் மாமனார் சொன்னாரு, அவன் மேல சுண்டு வரல கூட படக்கூடாதுன்னு. நீங்க சொல்ல சொல்றீங்க. ஏய், படக்கூடாதுன்னு சொல்லடா, அடிக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அது வேற, இது வேற. அப்ப தொடலாமா டாக்டர்? சரி, நீ சரிப்பட்டு வர மாட்டா. ஏமா, அந்த மாத்திரை எடுமா. மாத்திரை எங்க வச்சிருக்கேன் டாக்டர்? அங்க எடுத்து பாருமா. எடுமா, ஏதாவது ஒன்று எடுமா. சரிங்க டாக்டர். என்னப்பா இந்த மாத்திரையை சாப்பிடு, அப்புறம் பாரு. எங்கம்மா அந்த மாத்திரை இன்னும் வரலையா? டாக்டர் மாத்திரை முருகமா இருக்கு. ரெண்டாடே இந்த மாத்திரையை தினமும் நைட்ல ஒண்ணு போடு, அப்புறம் பாரு. சாணியா போடுவ, சக்க போடு போடுவ. நீயா குடிச்சுக்காமே? ஏய், இத நான் சாப்பிட கூடாதுடா, எனக்கு கல்யாணம் ஆகல. யோ, கடையில போய் சிப்ஸ் வாங்கினா கூட சாப்பிட்டு பார்த்துதான் வாங்குறோம். இதை மட்டும் எப்படி அப்படியே சாப்பிடுறது? சொன்னா கேளுடா, நீயே குடிடா. யோ, நீ குடியா? நல்ல மாத்திரை. டாக்டர் சாப்பிட்டீங்களா? ஐயோ, நடந்துட போகுது. கௌரம்பு செவன் வந்துட்டான். இந்த மாத்திரை எதுக்கியா எடுத்த? ஏன்டா டாக்டர், என்னாச்சு? இந்த மாத்திரை காலம் என்ன டாக்டர்? காலமாட்டுக்கு அரை மாத்திரையா கரைச்சி ஊத்துவோம். டாக்டர், அவனை கொஞ்சம் வைத்தியம் பாருங்க, அவனுக்கு என்ன ஆயிடுச்சு? அந்த செவிடங்கிட்ட நவுறா. எனக்கு ஏதோ பண்ணுது டாக்டர், என்னென்னமோ பண்ணுது. டாக்டரே என்ன பேசுறது நினைக்கிறாரு? என்னமோ பண்ணுதுன்னு அவர் என்ன பண்ணுவாரு? டாக்டர் வாங்க உள்ள போலாம். வேற மாத்திரை சொல்லிட்டா? டாக்டர், முதல்ல நீ செவிட கேட்கறதுக்கு மாத்திரை சாப்பிடு. நீங்க சொன்ன மாதிரி அம்மாவோட நகை பீரோல காணும்பா. எப்படிமே இருக்கும்? நான் சொன்ன போது நீங்க நம்ப மாட்டேன். இப்ப பாத்தி அவங்க புருஷனோட யோகி இது எப்படின்னு? ஆமா, பீரோல நகை இருக்காதுன்னு உங்களுக்கு எப்படிப்பா தெரியும்? யோகியோட மாமனார் சொன்னாருமா, உங்க மாப்பிள்ள 20 பவுன் நகை கொண்டாந்து கொடுத்தாரு, அது வரிசை பார்த்து அது கவரிங்க, அதனால ஒரிஜினல் நகை தான் கொடுத்தேன் அப்படின்னு உங்க மாப்பிள்ள சத்தியமே பண்றாரு. அதனால ஒருவேளை வீட்டில் இருந்து நகை எடுத்து கொண்டு கொடுத்துருப்பாருன்னு நான் சந்தேகப்பட்டேன். சந்தேகப்பட்டு சரியா போச்சுமா, அந்த நகையை எடுத்து அவர் தான் எனக்கு கொடுத்துருக்காரு. அதோட சேர்த்து நான் காரையும் வித்துட்டாருமா. எனது காரையும் வித்துட்டாரா? இதை பத்தி அவர்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லலையே. என்னமா அவர் செய்யறத பார்த்துட்டு உஷாரா இரு இரு அப்படின்னு சொல்லி சொன்ன, படிச்சு படிச்சு சொன்ன, நீ கேட்கவே இல்லை. சரி, நரி தின்ன கோழி கூவா போகுது. வரட்டுப்பா,
இன்னைக்கு ரெண்டில ஒண்ணு அவர்கிட்ட நான் கேட்டறேன். சித்துப்பா சித்துப்பா, சங்கர் சங்கர். ஓ, யாருமே வீட்டுல காணாமா? நல்ல தூங்குயா தேவிக்கு? தூங்கு. உன்ன நீயா ஏன் திமிர அடக்குற? எனக்கு ஒரு நல்ல சான்ஸ் கிடைச்சிருக்கு உன் திமிர அடக்கிறதுக்கு. கொஞ்ச நேரத்துல நீயே தெரிஞ்சுக்க போற. நம்ம குடும்ப மனத்தையே குழி தோண்டி புதைச்சிட்டாடா, புதைச்சிட்டான். தேவகி தேவகி, எத்தனை நாள் நடக்குது இந்த கூத்து? கண்ணால பார்த்ததுக்கு அப்புறமும் நீ சொல்றத நம்புறதுக்கு நான் என்ன கூமட்டேனா? கேடுகட்ட நாய, உனக்கு என்ன தைரியம்? என் பையன் என்னடே உனக்கு குறை வச்சான்? பட்ட பகல்லையே இன்னொருத்தனோட கும்மன் அடிச்சுன்னு தெரியலையே. டே சந்தனம், இவளுக்குதான் புத்தில்ல, உனக்கு மாடா? நான் வேண்டாம் வேண்டாம்னு தான் சொன்னேன் சித்தப்பா. தேவகி தான் சித்தப்பா, கேட்கவே இல்லை. நிறுத்த வீட்டுக்கு ரெண்டகம் பண்றிய நீ, உருப்பிடு வேடா. சித்தப்பா வேண்டாம், மரியாதை கொடுத்து மரியாதை வாங்கிக்காங்க. என்னடா தப்பு பண்ணிட்டுமானே தலை குமிஞ்சு நின்னா, நீங்க ஒரே தலைக்கு மேல குதிக்கிறீங்களே. எகிராமா, நீ பண்ண காரியத்துக்கு இந்த நேரம் உன்னை தூக்கி போட்டு மிதிச்சிருக்கணும்டா. மிதிடா பாக்கலாம், அந்த அளவுக்கு நீ பெரியவர் ஆயிட்டியா? ஊசி இடம் கொடுக்காத நூலு எப்படிதான் உள்ள நுழையும்? ஆனா சும்மா சொல்ல போறதா இருந்தாலும் பண்ணாட்டி நல்லாவே கம்பெனி கொடுக்கிறான். நீ எல்லாம் ஒரு அண்ணனா, எனக்கு வர ஆத்திரத்துக்கு உன்ன என் மேல கை வைக்கிற அளவுக்கு நீ வளர்ந்துட்டியா? நீ ஒழுங்குமா இருந்திருந்தா உன் மண்ணாட்டி ஏண்டா என்கிட்ட வர்ற? தேனி பத்திலா வெள்ளாடு வேலிதாண்டதாண்டா செய்யும். முதல்ல உன் பொண்டாட்டி அடக்கி வைக்கிறாளே பாரு, வந்துட்டா பெருசா மீசையை முறிக்கிட்டு. டேய் பேசுடா, இதுவும் பேசுவ, இதுக்கு மேலையும் பேசுவ. நான் பெத்த பையனா உன்னை வளர்த்ததுக்கு காட்டுற நன்றி கண்ணன் அது. என் கண்ணு முன்ன நிக்காத போயிடா வேலையா.
போனா போற உன்னால மட்டும்தாண்டி நான் ஒருத்தன் பத்திரியா உனக்கு சைட்ல ஒருத்த வேணுமோ உனக்கு என்ன உடம்பு அப்படி அரிக்குதா இப்படிப்பட்ட மருமகள் எனக்கு தேவையே இல்லடா. இவளை முதல்ல வீட்டை விட்டு வெளியே அனுப்புறோம். இனிமே ஒரு நிமிஷம் கூட இவங்க இந்த இடத்துல இருக்கக்கூடாது. நீங்களே சொன்னாலும் இனிமே இவளோட என்னால வாழ முடியாது முடியாது முடியாது. இப்பவே இவளை கூட்டிட்டு போய் இவங்க அண்ணன் வீட்டுல விட்டுட்டு வரேன் விட்டுட்டு வரேன் விட்டுட்டு வரேன். காலம் பூரா உங்க அண்ணன் வீட்டிலயே நீ வாழ வெட்டியா இருந்து செத்து தொலையட்டும். வாடி ஏ கூட மன்னிப்பு கிடையாது. இவளை எழுத்து போய் வெளியே தள்ள நிலுங்க. ஏன் இப்படி செஞ்சீங்க? நான் என்னடி செஞ்சேன்? ஓஹோ புரியலையா? பீரோல வச்சிருந்த எங்க அம்மாவோட நகைங்க பேசுவேன். நீங்க பேசுறது எல்லாத்தையும் உங்க தங்கச்சி கொடுத்துட்டா நான் என்ன வீதியில போறதா? கட்ட பொண்டாட்டிக்கு தெரியாம திருட்டு தலை பண்ணிருக்கீங்களே, உங்களுக்கு வெக்கமா இல்ல? என்னடி சொல்ல? ஏத்தாளமா கேள்வி கேக்குற? முதல்ல புருஷங்கிட்ட அடக்க ஒழுக்கமா பேசி பழவு. நீங்க ஒழுக்கமா நடந்துருதா? நான் எங்க அப்படி கேக்குறேன்? நீங்க என்ன வேணாலும் பண்ணுவீங்க, நான் கேட்க கூடாது அப்படிதானே? கேட்டா அடிப்பீங்க. இப்ப சொல்லுங்க, உங்களுக்கு உங்க தங்கச்சி என்ன விட உங்க தங்கச்சி பேச போயிட்டாளா? ஆமாண்டி, உன்னை விட என் தங்கச்சி தான் எனக்கு முக்கியம். அப்புறம் நான் இருக்க இந்த வீட்டுல வெட்டியா? பேசாம நான் எங்க அப்பா வீட்டுக்கே போயிடுறேன். போடி, உங்க அப்பா வீட்டுக்கே போனா யாரு உன்ன வேணாங்கடா? நீங்க சொன்னாலும் சொல்லாட்டியும் நான் போகதான் போறேன். தாண்டாத தாண்டாத படிய தாண்டாத
போயிடுச்சு. என்னமாச்சு? எப்படி சொல்லுவா, வெளியில சொல்ற மாதிரி காரியமா பண்ணிருக்க? அப்படியே அப்படி என்ன என் தங்கச்சி தப்பு பண்ணா? என்னமா இதெல்லாம் என்ன பண்ணினாளா? என் பெரியப்பா பையன் சந்தானத்தோட ஒரே கட்டில்ல. சீ, அத சொல்லவே என் நாக்கு கூசுது. என்னமா இதெல்லாம்? மாப்பிள்ள என்னென்னமோ சொல்றாரு, என்னதான் நடந்தது? நான் என்னன்னு சொல்றது, காக்காக்கார பணம் விழுந்து கதையாகி போயிடுச்சு. நான் தூக்கிட்டது நேரம் பார்த்து அந்த சந்தானம் என் கூட வந்து படுத்து என்னத்தை நம்ப வச்சுட்டா. நிறுத்திரி, ஒரே கட்டில ஒன்னா படுத்து இருந்தத பார்த்ததுக்கு அப்புறமும் நீ சொல்றத நம்புறதுக்கு நான் என்ன கூமட்டேனா? கல்யாணத்துக்கு முன்னாடியே இன்னொருத்தரோட பழகிட்டு இருந்தவ தானே? அதான் புத்தி இப்படி கண்ட பக்கம் தெரியுது. இதுக்கு மேல பேசுற தங்கச்சி புருஷன் கூட பார்க்க மாட்டான். நிறுத்தியா? ஏதோ ஒழுக்க